என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. சிவா, நான் இங்க வந்து கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் ஆச்சு. நீ என்ன கவனிக்காம லேப்டாப்லயே வர்க் பண்ணிட்டு இருக்க. ஓ அப்படியா? இப்ப வாய திறந்து பேசுன மாதிரி வந்த உடனே பேசிருக்கலாம்ல. எனக்கும் நீ வந்தது தெரிஞ்சிருக்கும். வாவ், யூ லுக் லைக் அன் ஏஞ்சல். இந்த ட்ரெஸ்ல நீ செம்ம பிரிட்டியா இருக்க அனிதா. தேங்க் யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். உண்மையா சொன்னதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? ஆமா, இப்படி செம்மையா ரெடி ஆகி மேடம் எங்க கிளம்பிட்டீங்க? வேற எங்கேயும் இல்ல சிவா, உன்னை கையோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்கு தான். அனிதா, இங்க நம்ம உட்காந்து முடிக்க வேண்டிய வேலையே தலைக்கு மேல இருக்கு. இதுல இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஆபீஸ்க்கு போய்கிட்டு? நீ வேணும்னா என் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணலாம்ல. சிவா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணாம வேற யாரு ஹெல்ப் பண்ண போறா? ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அந்த ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட்ல இருந்து ஜஸ்ட் நவ் இப்பதான் கால் பண்ணாங்க. லோடு வந்து இறங்கிடுச்சான். நாம ரெண்டு பேரும் ஒன்னா போனா எல்லாத்தையும் ஒரு தடவை ப்ராப்பரா செக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் ஓகேவா இருந்தா பேலன்ஸ் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இல்லையா அனிதா, நான் மேனேஜர் கிட்ட பேசினேனே, அவர் லோடு வர இன்னும் 4 மணி நேரம் ஆகும், அதனால நீங்க பொறுமையா வாங்க சார்னு என்கிட்ட சொன்னாரு. நீ என்னடானா இப்ப சடனா வந்து இப்படி சொல்ற? அது இல்ல சிவா, நான் இப்ப சொன்னது ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்த அப்டேட். ஓ அப்படியா? ஓகே, நீ வெயிட் பண்ணு, நான் போய் ரெடி ஆகுறேன். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாவே போலாம். நான் வந்துடுறேன். என்ன அனிதா, இன்னைக்கு என்னோட கண்ணே படுற அளவுக்கு இவ்ளோ அழகா இருக்க? இந்த அழகு தேவதை எங்க போறீங்கன்னு இந்த அத்தை தெரிஞ்சுக்கலாமா? அத்தை, நான் இவ்ளோ அழகா ரெடி ஆனதுக்கு காரணமே உங்க பையன் சிவா தான். என் கண்ணையே என்னாலே நம்ப முடியல, கொஞ்சம் விளக்கமா சொல்ல. ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட்ல இருந்து நமக்கு லோடு வந்து இறங்க போதுல்ல, அத நானும் சிவாவும் நேர்ல போய் பார்த்து செக் பண்ணிட்டு தான் எடுத்து வைக்கணும். ப்ரொடக்ஷன்ல இருந்து லோடு வர இன்னும் 4 மணி நேரம் இருக்கு. ஆனா சிவா கிட்ட இப்பவே வந்திருக்குன்னு பொய் சொல்லி முன்கூட்டியே கூட்டிட்டு போக போறேன். அங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி சிவாவை காஃபி ஷாப்புக்கும் இல்ல வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கும் கூட்டிட்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். சிவாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன். அப்படி போடு அருவால, இப்பதான் நீ என்னோட மருமகள் ஆகுறதுக்கு முழுசா தயாராகி நிக்கிற. சிவா கூட உனக்கு கேப் கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியா யூஸ் பண்ணிக்கணும். நீ மட்டும் அதை சரியா யூஸ் பண்ணனா அடுத்த சிவாவே உன் பின்னாடி சுத்தி சுத்தி வருவான். அப்புறம் என்ன, ஒரே லவ் ட்ரீம் தான்.